கனமழை தொடர்ந்து வருவதால் நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு 2 மணி வரை மின் விநியோக சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. நாகப்பட்டினம், வெளிப்பாளையம், புத்தூர், பாப்பாகோவில், பறவை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கீழையூர், வலிவளம், கொடியாலத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் நாகை புதிய பேருந்து நிலையத்தில் கொட்டி தீர்த்து கனமழை காரணமாக மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக கிராமப்புறங்களில், நள்ளிரவு 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட்டு பின்னர் மழை சற்று ஓய்ந்த பிறகு மின் விநியோகம் சீரானது.